வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்ரீஹனிஷ் யூடியூப் சேனலில் நம்ம சிக்காகோ போயம் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரொம்ப சின்ன போயம் தான். இதில் ரெண்டு ஸ்டன்சஸ் தான் இருக்குது. இது எழுதுனது வந்து கோரல் சாண்ட்பக். வாங்க லைன் பை லைனாக இந்த போயமை நம்ம பார்க்கலாம். இந்த சிக்காகோ போயம்னா சிக்காகோ சிட்டியை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 1 to 5 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்காகோவில் என்ன ஃபேமஸ் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிக்காகோவில் என்ன மாதிரியான தொழில் செய்கிறாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. சிக்காகோவில் வந்துட்டு மீட் வந்து ரொம்ப ஃபேமஸாக, எப்போ வேணாலும் மீட் அவைலபிளாக இருக்கும். நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் கூட நல்லா வந்துட்டு மீட் கிடைக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சிக்காகோவில் வந்துட்டு டூல் மேக்கர், ஹார்வெஸ்டிங் தொழில் செய்கிறவங்க, ரயில்வேஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க, இந்த மக்கள்லாம் வாழ்கிறாங்க. இந்த மாதிரியான தொழிலெலாம் அந்த சிக்காகோ சிட்டியில் நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் சிக்காகோ வந்துட்டு ஒரு நாய்ஸ் நிறைந்த சிட்டியாக இருக்குது, எப்பயுமே அங்கே சத்தமாகவே இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா சிக்காகோன்றது வந்துட்டு ஒரு டவுன் கிடையாது, அது வந்து ஒரு சிட்டி, அதனால் எப்பயுமே அங்கே நாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லைன்ஸ் 6 to 9 என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்காகோவில் சிக்காகோ சிட்டியை பற்றி யாரெல்லாம் வெறுக்கிறாங்க அதை பற்றி சொல்கிறாங்க. சிக்காகோ அந்த வெறுக்கிற மக்கள் என்னெல்லாம் சிக்காகோ சிட்டியை சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி போயிட்டு சொல்லியிருக்காங்க. சிக்காகோ சிட்டி வந்து ஒரு வேஸ்ட் அப்படின்னு சிக்காகோ ஏட்டஸ் அந்த சிட்டியை ஹெட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. அங்கே நிறைய ப்ராஸ்டியூட் பண்ணுறாங்க, அப்புறம் நிறைய க்ரைம்ஸ் நடக்குது, பீப்புள் வந்து இல்லீகலாக கன் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கன்னை யூஸ் பண்ணி நிறைய பேரை சுட்டு சாகடிக்கிறாங்க, இந்த மாதிரி சிக்காகோ ஹேட்டர்ஸ் சொல்கிறாங்க. அதே மட்டும் இல்லாமல் சிக்காகோவில் பாவர்ட்டியில் மக்கள் இருக்காங்க, நிறைய மென்ஸ் அண்ட் உமன் வந்துட்டு பாவர்ட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் லைன் 10 to 12 என்ன சொல்கிறாரு ஆத்தர்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சிக்காகோவில் நிறைய டேலண்டட் பீப்புள் இருக்காங்க, அந்த டேலண்டட் பீப்புள் வந்துட்டு நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா எல்லா தொழிலையும் செய்வாங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஸ்ட்ரென்த்தோடு இருப்பாங்க. சிக்காகோ மக்கள் கன்னிங் பீப்புளாக இருப்பாங்க, அந்த கன்னிங்கை வந்துட்டு நல்ல விதத்தில் பயன்படுத்திக்குவாங்க. சிக்காகோ மக்கள் மாதிரி நீங்கள் வேறு எந்த சிட்டிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. சிக்காகோ சிட்டியை வந்துட்டு நீங்கள் எந்த சிட்டியோடையும் கம்பேர் பண்ண முடியாது. எங்கள் சிட்டி வந்துட்டு ஒரு ஜைஜென்டிக்கான சிட்டி, அங்கே வந்துட்டு நல்ல டேலண்டடான ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்தான பீப்புள் இருக்காங்க, அங்கே வந்து நல்ல தொழில் செய்கிற மக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்காகோவில் இருக்கிற மக்கள் வந்து தொப்பி அணிய மாட்டாங்க, தலப்பாக கட்ட மாட்டாங்க தலையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லைன் 13 to 17 சொல்கிறாங்க. அப்புறம் சிக்காகோவில் இருக்கிற மக்கள் வந்து மைனிங் தொழில் செய்கிறாங்க, அப்புறம் கப்பலில் வேலை பார்க்குறாங்க, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பில்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்காகோவில் அந்த முன்னாடியே டேலண்டட்னான மக்கள் இருக்காங்க, எல்லா விதத்துலேயுமே டேலண்டடாக இருக்காங்க, எல்லா தொழில் செய்கிறவங்களும் சிக்காகோ சிட்டியில் இருக்காங்க. சிக்காகோ வந்து ஒரு பொல்யூட்டடான சிட்டியாக இருந்தால் கூட, அங்கே நிறைய ஸ்மோக்ஸ்லாம் இருந்தால் கூட மக்கள் எப்பயுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சிரிக்கும் போது அவங்க அழகிய வெள்ளை பற்கள் தெரிய வருது அப்படின்றது சொல்கிறாங்க. இதன் மூலமா வந்துட்டு அவங்க சிரித்து அவங்களோட சோகத்தெல்லாம் மறைக்கிறாங்க. சிக்காகோ மக்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க லைஃப்பில் அதெல்லாம் மறைச்சிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. இந்த மாதிரியான மக்கள்லாம் நீங்கள் சிக்காகோவில் தான் பார்க்க முடியும். இவங்க தான் வந்துட்டு ஆர்ட் ஆஃப் சிக்காகோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரியான மக்கள் தான். ஸோ லைன் 23 என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ நாய்ஸ் இருந்தாலும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாக இந்த சிக்காகோ மக்கள் இருக்காங்க, என்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்க வந்து வாழ்வாங்க, அவங்க என்ன தொழில் பண்ணாலும் அவங்க அதனால் வந்துட்டு வருத்தப்படுறதில்ல, அதை நினச்சி அசைமாக ஒரு கூச்சப்படுறதுலாம் கிடையாது, அவங்க சந்தோஷமாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க, ரொம்ப பெருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சிக்காகோவில் இருக்க மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.